வணக்கம். தமிழ் பிஸ்னஸ்க்கு உங்களை வர வைக்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு காளான வளர்ப்பு தொழில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய முதலீடும் தேவையில்லை, பெரிய இடமும் தேவையில்லை. இதை வந்து ரெண்டு விதமாக வளர்க்கலாம். இது அந்த என்னென்ன இப்போ எப்படி வளர்க்கலாம், என்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் கிளிக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து லிங்க் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம டாப்பிக்கில் போவோம். மஸ்ரூம் அதாவது காளான் வளர்ப்பு. இதை வந்து ரெண்டு விதமாக வந்து இந்த காளான் வளர்ப்பு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அதிகமான எனக்கு அதிகமான இடம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய கேட்டல் மாதிரி போட்டு, குடிசை மாதிரி போட்டு, அந்த பெரிய குடிசையில் வந்து அவங்க வந்து இதை வளர்த்து, அதாவது ஒரு ட்ரே ஒரு ரேக் மாதிரி அடித்து அதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அந்த பிளாஸ்டிக் கவரில் வளர்த்துட்ருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குறைஞ்ச இடம் தான் இருக்குது. ஆனால் நிறையா எனக்கு வந்து கல்டிவேஷன் நிறையா காளான் வளர்த்து நிறையா கல்டிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க வந்து பிளாஸ்டிக் பேக்கில் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான சிம்பிள் மெத்தட் தான். நம்ம வந்து சோளத்தட்டு மண் இதை வந்து மண்ணிலையும் வளர்க்குறாங்க. ரேக் மாதிரி அடித்து பிளாஸ்டிக் கவரில் மண் போட்டு வளர்க்கலாம். அதிகமாக வளர்ச்சி எங்கே அடையும், அதிகமாக உற்பத்தி பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோளத்தட்டு, அந்த சோளத்தட்டை வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்ன பீஸாக ஒரு அரடி ஒரு அடிக்கு வெட்டி துண்டு துண்டாக பண்ணி அந்த துண்டுகளில் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை காய வச்சு அந்த ஈரப்பதத்தோட அந்த காளானோட விதையை வந்து அந்த சோளத்தட்டோட ஓட்டையிலேருந்து சொருகி வச்சுருவாங்க. சொருகி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஒரு ரூமில் வச்சுருவாங்க. அந்த ரூமோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இருக்க டெம்பரேச்சரோட வந்து கம்மியாக இருக்கணும். கம்மியாக அந்த நார்மல் டெம்பரேச்சர் ஏறி அதிகமாகி குறைவாய் அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா அவங்க வந்து ட்ரைனிங்கில் சொல்லித்தருவாங்க. அது என்னென்ன அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 10 கிலோ உற்பத்தி செய்யறதுக்கு, 10 கிலோ காலம் உற்பத்தி செய்யறதுக்கு வந்து நமக்கு வந்து 700 சதுரடி, அதாவது 400 சதுரடிங்கிறது வந்து 450 சதுரடிங்கிறது வந்து ஒரு சென்ட்டு. நமக்கு வந்து 2 சென்ட் இடம் இருந்தாலே வந்து 10 கிலோ வந்து காளான் வந்து உற்பத்தி நம்ம பண்ணிடலாம். இந்த காளான் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் காளான் எந்த எவ்வளோ ரேட்டில் விற்கிறது. நம்ம ரோட்டில் கடை சாப்பிட்ற காளான் வந்து காளான் கிடையாது, அது வந்து காலிஃப்ளவர். ஒரிஜினல் காளான் வந்து மட்டன் ரேட்டுக்கு 1 கிலோ 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க. இந்த நம்ம இந்த காளான் பார்த்திங்கன்னா வந்து மேனுஃபேக்சர் பண்ணவொடனே உங்களுக்கு பையர்ஸ் வந்து ஈஸியாக கிடைப்பாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுற வெளிநாட்டுக்கு ஈஸியாக ஏற்றுமதி பண்ணலாம். ஏன்னா நீங்கள் காளான் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டர் வந்து அதிகமாக வரும். நீங்கள் உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாலே வந்து நீங்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர் வந்து காளான் கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து காளான் வளர்ப்பில் வந்து காளான் வளர்ப்பில் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து மிஷின் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஒரு நாளைக்கு வந்து 350 கிலோ இருந்து அதாவது 300 நாளில் வந்து 350 கிலோ 400 கிலோ 1000 கிலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 350 கிலோ பண்ணலாம் அந்த 2 சென்ட் இடத்த வச்சு. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 105 டன் வந்து இது பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு 105 டன் வந்து தயாரிக்க முடியும். ஒரு கிலோ 400 ரூபா வேணுன்னா பாதிக்கு பாதி 200 ரூபா விற்கிறோம்னாலே வந்து ஒரு டன்னுங்கிறத வந்து 1000 கிலோ, அதே 100 டன்னுங்கிறது 1 லட்சம், அது எவ்வளோ கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். பெரிய தொகை வருது. இப்போ ரொம்ப நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 15 HP மோட்ரு இருந்தாலே போதும், 1000 லிட்ரு தண்ணி தேவைப்படும். சரிங்களா? அது ஃபைனான்ஸ் இதுக்கு பணம் எனக்கு தேவைப்படணுன்னா வாடகை, அதாவது தேர்ந்த நம்ம எடுக்கிற இடம், அந்த இடத்துக்கான வாடகை, நம்ம கட்டடம் கட்டுறது, கட்டடம்னா பில்டிங் கட்ட மாட்டோம், ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் போடுவோம். மொத்தம் மிஷினரி காசு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சரூபா வந்துடும். அது என்ன மிஷினாக வந்து நம்ம அதை விதை வைக்கிறதுக்கு, நம்ம ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, நம்ம பல்ப் மாட்டுவோம், டெம்பரேச்சர் சர்க்கியூட்லாம் மாற்றுவோம், அதுக்கான காஸ்ட்டு, வாட்டர் நம்ம வைக்கோலில் வைக்கிற வாட்டரில் வந்து இவ்வளோ அளவு தான் பிஹெச் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பிஹெச் மீட்ரு, அதெல்லாம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 லட்சரூபா பக்கம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா என்னென்ன ரிஸ்க் இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம களை வளர்க்குற இடம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தோம்னா பாக்டீரியா வரும். பாக்டீரியா இருந்தால் வந்து களன் வளராது, களன் வந்து கருகி போயிடும். அந்த மேலே முற்றுகளில் வந்து கழுகி போயிடும். அப்படின்னா வந்து ஒழுக்கமாக வளராது, சின்னதாக வளரும். அப்புறம் பிளாஸ்டிக் சோளத்தை வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைக்கிறோம், அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து கெட்டு போயிடும். பிளாஸ்டிக் கவர் கெட்டு போச்சுன்னா வந்து பிளாஸ்டிக் கவர் ஃபுல் டைம் யூஸ் பண்ணுவோம், 2 டைம் யூஸ் பண்ணுவோம், அப்போவும் காளான் கெட்டு போவோம்.
காலையிலே மழையிலையும் மறக்காமல் தண்ணி அதுக்கு தெளிக்கணும் அப்படின்னா சொட்டு நீர் பாசன முறையில் கூட நம்ம வந்து தரலாம் பண்ணலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சக்கனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இல்லாமல் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட வந்து இந்த காளானை வந்து சுத்தமாக நல்லா விரும்பி நிறையா பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து சக்கரை நோய் உள்ளவங்களும் இந்த காளானை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். சக்கரை நோய்க்கு இந்த காளான் வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் சுகர் டேப்லெட், சக்கரை நோய்க்கான டேப்லெட் செய்கிற இடத்துலையும் வந்து இந்த காளானை வச்சு தான் சக்கரை நோய்க்கான டேப்லெட்டும் செய்கிறாங்க. அதனால் வந்து இதில் ஏற்றுமதிக்கும் பொறுத்த வரைக்கும் சந்தைப்படுதல் அப்படிங்கிற வரைக்கும் இதில் வந்து நிறையா இது நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடத்துல இந்த காளான் வந்து வேனிவேஷன் கல்டிவேஷன் பண்ணுறதில்ல. அதனால் வந்து காளான் கல்டிவேஷன் பண்ணுறவங்க வந்து இதுக்கு நல்ல ரைட் ஃபியூச்சர் இருக்குது. இவ்வளோ தாங்க இந்த காளான் வளர்ப்பு. இதுக்கான ட்ரெயினிங் எங்கே தராங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதே டிஎன்ஏயு தமிழ்நாடு அகச்சி யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் தராங்க. அதுக்கான சார்ஜஸ் 500 to 1000 rupees ரைட் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எப்போ ட்ரைனிங் தராங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூஸ் ஸ்டெப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இது காளான் வளர்ப்பு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஐடியா இருந்தாலும் அது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறது ரெடியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.